பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மலாக்கி தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இரங்கு சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாயிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அப்படித்தானே? எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். கேட்கக்கூடிய வார்த்தையை இந்த காதில் கேட்டுவிட்டு இந்த காதில் நாம் வெளியிலே விடக்கூடிய பிள்ளைகளால் இருக்கக்கூடாது. நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். அதை எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் வைத்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கருணை நம் மீது தங்கும். அதிகாலையில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்கள் மீது கருணை காட்டுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கருணை உள்ளம் கொண்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவு. அநேக பேர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கிறார்கள், வளரும் போதும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் சில காலகட்டங்களில், சில சூழ்நிலைகளில் அவர்கள் மற்றொரு மீது வெஞ்சினம் கொண்டு, கோபம் கொண்டு, பொறாமை கொண்டு மற்றவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்று அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் அவ்வாறு இருந்தார்கள் என்றால், ஒருவேளை நீங்களும் அப்படி இருந்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய கரணின் கையில் இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கருணையும் இரக்கமும் நம்மோடும் கூட தங்காது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லோர் மேலும் இரக்கம் காட்டுகின்றார், உங்கள் மீதும் காண்பிக்கின்றார், புற இன மக்கள் மீதும் காண்பிக்கின்றார், என் மீதும் காண்பிக்கின்றார். திருச்சபை அன்பு கூறுகின்றார். அவர் நீங்கள் எதிரிகள் என்று நினைக்கக்கூடிய மக்களையும் அவர் கருணை காண்கின்றார், கருணை காட்டுகின்றார். ஏனென்றால் அவர் கருணையே உருவான இறைவன். எனவேதான் பாவத்தை அறியாத அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அந்த கல்வாரியில் பலியானார். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி, அவர் மீது நம்பிக்கை வைத்து, அவர் மீது விசுவாசம் கொண்டு, அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அவரை போல் மாற வேண்டும், அவரை போல் வாழ வேண்டும், அவரை போல் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும், அவரை போல் மற்றவர் மீது கருணை காண்பிக்க வேண்டும், மற்றவர் மீது பரிவு கொண்டு வாழ வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். அதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்கள் மீது கருணை கொள்ளாதபடி, மற்றவர்களை தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள் என்று ஏற்றுக்கொள்ளாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய நாம், அவர் எங்களை நம்மை உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கின்றார், நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் போராடி அவரிடம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய பரிவில் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், மார்க்கு நற்செய்தி 8:2 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பெரும் கூட்டமான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தோடும் ஒரே குடும்பமாய் இருக்கிறார்கள். அந்த வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை உற்று பார்க்கின்றார். அவர்கள் உணவு இல்லாதபடி அவர்கள் மனம் தளர்ந்து போய், உடல் தளர்ந்து போய் இருக்கிறார்கள். உள்ளம் ஆர்வத்தோடு இருக்கிறது அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. ஆனால் அவர்கள் பலவீனம் அடைந்து, சரீரபூர்வமான பாவமாக பலவீனம் அடைந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அழகாக சொல்லுகின்றார் மார்க்கு 8:2, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது
பரிவு கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அந்த மக்கள் கூட்டத்தை மட்டும் பார்த்து அப்படி சொல்லவில்லை. இந்த நாட்களிலும் அவர் உண்மையிலும் உண்மையுமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை பார்க்கும் பொழுதும் இதே வார்த்தையை சொல்லுகின்றார். அவர் மனதையும் அவருடைய வார்த்தைகளையும் சிந்தையும் மாற்றக்கூடிய தெய்வம் அல்ல. ஒரு முறை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தையில் அவர் நிலைத்திருப்பார். அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியக்கூடிய அளவுக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அதன் பிறகும் நாம் உண்மையாய் வாழக்கூடிய வேளையில் அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போக மாட்டார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. பாவியான ஒரு பெண் நறுமண தைலத்தை கொண்டு வந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அதை தூற்றுகின்றார். நறுமண தைலத்தை ஊற்றி கண்ணீரால் துடைத்து தன்னுடைய நினைத்து கூந்தலினால் துடைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அங்கு கூடியிருந்த எல்லோருக்கும் அந்த பெண் பாவி விபச்சாரி என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் தூண்டுதலினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி போவேன், இந்த மக்கள் முன்பாக நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வேன் என்று உள்ளத்தில் உறுதி பூண்டு அவருடைய சமூகத்தில் சென்று அவருடைய பாதத்தை கண்ணீரால் அவர் நனைத்தார். அந்த பாவியான பெண் நறுமண தைலத்தை ஊற்றி அபிஷேகம் செய்த பொழுது அவர் மகிழ்ந்தார். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல் என்று சொல்லி அவருடைய முழுமையான பாவத்தை மன்னித்து அந்த இடத்தில் இருந்து கடந்து போக செய்தார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் தவறாக பேசிக் கொண்டிருக்கலாம், இவன் பாவி, இவள் பாவி, இவள் நல்லவள் அல்ல, இவள் கெட்டவள், இவன் கெட்டவன் என்று சொல்லி மற்றவர்களை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்தறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. எனவே நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது உங்களைப் போல் நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், உங்களைப் போல் நீங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் பார்த்தார். யூத மக்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிய வேளையிலும் கூட அவர்களை அன்பு செய்து அவர்களிடம் சென்றார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 10:11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தம் மக்களிடம் அவர் சென்றார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் மீட்பை கொடுத்தார். பாருங்கள், இந்த பாவியான பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவள் மீது கருணை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பாவங்களை மன்னித்து அவரை அமைதியுடன் அந்த இடத்தில் இருந்து கடந்து போக செய்தார். அதே போல் லூக்கா நற்செய்தி 15:20 வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அன்பார்ந்தவர்களே, ஊதாரி மைந்தனுடைய கதையில் இதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நடந்த ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக ஊமை வாயிலாக தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவருக்கும் சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த சகோதரன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து, தன்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரிந்து, தன்னுடைய சொத்து பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உபச்சார வழியிலும் குடித்தும் அவர் எல்லாவற்றையும் செலவழித்தார். அவரோடு சில நண்பர்களும் சேர்ந்து கொண்டு அவ்வாறே செய்தார்கள். என்ன நடந்தது? கடைசியாக அவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பன்றிகள் சாப்பிடக்கூட கிடைக்கந்த உணவு கூட அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே மனம் திருந்தி அவர் சிந்திக்கின்றார், இப்பொழுது நான் என் தந்தையிடம் போனால் என்னுடைய தந்தை என்னை உண்மையுமாக ஏற்றுக்கொள்வார். அவரிடம் ஏராளமான பணியாளர்கள் இருக்கிறார்கள், அந்த பணியாளர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கையோடு அவர் அந்த கிழிந்த உடைகளோடும் அந்த நேரத்தில் அவர் இருந்த அந்த சரீரம் அழுக்கான சரீரத்தோடும் தன்னுடைய தந்தையை நோக்கி சென்றார். தூரத்தில் தன்னுடைய மகன் வருவதை பார்த்த தந்தை ஓடி சென்று அவர் மீது பரிவு கொண்டு, அவர் மீது இரக்கம் கொண்டு, கட்டி தழுவி அணைத்து முத்தமிட்டு அவனை மீண்டும் வீட்டிற்குள் சேர்த்து கொண்டார்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஊதாரி மனிதனுடைய வாழ்க்கையை போல் இருந்திருக்கலாமே, நீங்களும் பாவம் செய்திருக்கலாமே, உங்களுடைய கணவருக்கு தெரியாமல் நீங்கள் பாவம் செய்திருக்கலாமே, மனைவிக்கு தெரியாமல் பாவம் செய்திருக்கலாமே, தாய் தந்தையருக்கு தெரியாமல் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாமே, திருடி இருக்கலாமே, ஏமாற்றி இருக்கலாமே. அன்பார்ந்தவர்களே, கவனமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் நம் மற்றவர்களை தீர்ப்பிடாதபடி நம்மை நாமே தீர்ப்பிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி வாழக்கூடிய வேளையிலே உங்கள் மீது ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக கருணை காட்டுவார். கருணையே உருவான தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கருணையை எங்கள் மீது பொய்ய செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். அந்த கல்வாரியில் தொங்கிய வேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் உயிரை கொடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை மன்னித்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் மீது கருணை காட்டி உங்களை அவருடைய அடைக்கலத்தின் கீழ் கொண்டு வருவார். எனவே இந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி நாம் செபிப்போம், அவருடைய பரிவை கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த நேரத்திலும் நான் உங்கள் மீது கருணை காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே உமது கருணையினால் எங்களை பொழிந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, தந்தையே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உமது வார்த்தையினால் அபிஷேகம் செய்கின்றீர். உங்களுடைய வார்த்தைகளை உடைய நாவில் வைத்து எங்களை பலப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். சுவாமி, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் நீர் பாவிகளான மக்களுமை தேடி வந்த நேரத்திலே அவர்கள் மீது பரிவு கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்தி அமைதியுடன் கடந்து போக செய்தீரே. அதுபோல் தகப்பனே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் நான் பாவம் செய்திருக்கின்ற மன்னித்து அமைதியுடன் கடந்து செல்லக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கருணை பெரியது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது போல் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீர் தந்தையை போல் எங்களை தேற்றுகின்றீர், தாயை போல் எங்களை தேற்றி வழிநடத்துகின்றீர். நாங்கள் உளையான சேற்றில் விழுந்த நேரத்திலும் எங்களை உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீண்டுமாய் உம்மோடு அமர்த்தி கொள்கின்றீர். இதை விட இதற்கு மேலான செயல்களை நீர் செய்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். குடும்பங்களில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றீர், வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றீர். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுத்து அதிசயங்களை செய்திருக்கின்றீர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர். உண்மையுள்ள மக்களுக்கு ஆண்டவரே உள்ளத்தில் பேசி இன்னும் அதிகமாய் அவர்களை பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டிருக்கின்றீர். நீர் மக்கள் கூட்டத்தின் மீது இரக்கம் கொண்டது போல் இந்த உலகத்தின் மீது நீர் கருணை கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை கட்டி தழுவி எங்களை அரவணைக்க எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஒருவேளை ஆண்டவரே, எங்களுடைய பேச்சுகளினால் நாங்கள் உம்மை சோர்வடைய செய்திருக்கலாம், எங்களை மன்னிப்பீராக. ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். ஆண்டவரே, நான் நீரே எங்களுக்கு உரிமை சொத்தாய் இருக்கின்றீர், நாங்கள் உம்முடைய உரிமை பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, இந்த நேரத்திலும் நீர் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் ரட்சகருமான் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ள விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க.
கர்த்தர் உண்டனி பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்டவர் இயேசுடைய மாதாவி பாவிகளான எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நெஞ்சிற்று இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்கள் மீது உண்மையிலும் உண்மையுமாக கருணை காட்டுவார். எனவே கருணையே உருவான தெய்வம் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீது கருணை காட்டி உங்களை நல்வழியில் வழி நடத்துவாராக. ஆமென்.